தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாரர்களும் துணை முதலமைச்சர் அண்ட் ஓபிஎஸ்னுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் கலாச்சார அடையாளம் என்பது நமது பழமையான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டாகும். ஜல்லிக்கட்டு விளையாட்டு விழாவானது 200 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்டது. தமிழக ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்த தந்தது மாண்புமிகு அம்மாவின் அரசாங்கம். ஏன்னா இதெல்லாம் முழுமையாக இருந்து அதுக்காக முழு முயற்சி பண்ண ஜல்லிக்கட்டு சங்கத்தினுடைய தலைவர் அண்ணா ராஜசேகர் அணங்கியிருக்காரு. அவர் தான் வந்து 3 ஆண்டுகளும் இந்த வருஷம் சேர்ந்து எங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கார். அவருக்கு எங்களுக்கு கோவை மாவட்ட சார்பாக அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீண்ட நெடுங்காலமாக நடைபெறாத ஜல்லிக்கட்டு விழாவானது நமது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் பேராதரவுக்கு மதிப்பளிக்கும் வகையில் சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டு அம்மா அரசால் அரசாணை வெளியிடப்பட்டு இந்த இடைவெளிக்கு பின் 28/1/2018 நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2019 ஆண்டிலும் 10/2/2019 நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடப்பாண்டும் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விழாவானது கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் கோவை ஜல்லிக்கட்டு சங்கம் இணைந்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி உரிய பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு 23/2/2020 அன்று கோவை செட்டிபாளையம் எல்என்டி பைபாஸ் சாலையில்
உள்ள மைதானத்தில் நடைபெறுகிறது. இரண்டு வருடமும் இதே இடத்துல நடைபெற்றது. தொடர்ந்து மூன்றாவது வருடம் இதே இடத்துல நடைபெறுகிறது. கடந்த 2018 நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு விழாவில் 445 காளைகளும் 323 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல் கடந்த வருடம் 746 காளைகளும் 599 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட காளைகளுக்கு மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயங்கள், மாருதி கார், டிவிஎஸ் எக்ஸல், மோட்டார் சைக்கிள், சைக்கிள், பீரோ, கட்டில், ரொக்கமென பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடந்த முறை நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டினை சுமார் லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக வந்து கண்டுகளித்தனர். அதே போல் இவ்வாண்டும் 700 காளைகளும் 600 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கும் வகையில் 500,000 மேற்பட்ட மக்கள் வந்து கண்டுகளிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்விழாவை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்த 2,300 மேற்பட்ட காவல்துறை அலுவலர்கள், 56 வருவாய் அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக 18 குழுக்கள், பொது சுகாதாரத்துறை மூலமாக 12 குழுக்கள் அமைக்கப்பட்டு காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவதற்கு முன்னதாகவே தகுதியான காளைகள் மற்றும் வீரர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தகுதியின் அடிப்படையில் விழாவிற்கு பங்கேற்க செயல்படுவார். வெயிலில் இருந்து மாடுகளை பாதுகாக்க காத்திருப்போர் கூட்டத்தில் மேற்கூரை அமைக்கப்பட உள்ளது. விழா நடைபெறும் மைதானம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெருமளவில் கண்டுகளுக்கு ஏதுவாக போதிய அளவிலான இருக்கை வசதிகளும், விழா நடைபெறும் மைதான சுற்றிலும் தேவையான உணவு, குடிநீர், தற்காலிக கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. எவ்வாறு கடந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டம் சிறந்த பாதுகாப்புடன் சிறப்பான ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றதோ, அதே போல் இந்த முறையும் சிறப்பு வாய்ந்த மாபெரும் விழாவாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும். எனவே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் கோயம்புத்தூர் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு விழாவினை நேரடியாக வந்து கண்டுகளிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக, கோயம்பு மாவட்ட நிர்வாகம் சார்பாக, ஜல்லிக்கட்டு சங்கத்தின் சார்பாக இது முழுமையாக அரசுடன் இணைந்து ஜல்லிக்கட்டு சங்கம் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு உறுதுணையாக நம்முடைய அண்ணன் தலைவர் ராஜசேகரன் உறுதுணையாக இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். பத்திரிகைத்துறை நண்பர்களும் மேலும் உறுதுணையாக இருந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய அதிகமான மக்கள் வருவதற்கு உறுதுணையாக இருக்கார் என்று தெரிவித்துக்கொண்டு பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா இதுவரை இல்லாதவர்கள் மேலும் சிறப்பாக கண்டிப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக்கொண்டு. சார், இப்போ போட்டியில் வந்து கோவையை சேர்ந்த மாடுகள் வீரர்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா கடந்த முறையே வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க. விதிமுறைக்குட்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர தலைவர்கிட்டையும் பேசணும், ராஜசேகரன்கிட்டையும் இங்கேயும் வந்து நம்முடைய வடக்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் வந்ததும் இங்கே நிறையா கோரிக்கை இருக்குன்னு சொன்னார். அந்த சொன்னதுமே விதிமுறைக்குட்பட்டு நம்ம உச்சநீதிமன்ற வழிகாட்டலின்படி கண்டிப்பாக வரக்கூடிய அந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கண்டிப்பாக அனுமதி உண்டு.